ரமணர் அவர் இதை பற்றி பேசும்போது கூட தான் வந்து ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. அவர் என்ன வந்து தான் வந்து இந்த மரண அனுபவம், இந்த ஆன்ம தத்துவம் அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்து அது விளக்கும்போது நான் இதை செய்யும்போதெல்லாம் எனக்கு பிரம்மோன்ற வார்த்தை கூட தெரியாது, ஆத்மா பிரம்மம் இதெல்லாம் நான் கேள்வி கூட பட்டது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பலா தோப்புலேயும் அந்த இதுலேயும் உட்காண்ட்ருக்கும்போது சுற்றி இருக்கிற ஏதோ வேதங்கள்லாம் படிக்கும்போது ஓஹோ நம்ம அனுபவிச்சதை தான் இவா வேதங்கள்லாம் சொல்கிறது போல இருக்கே அப்படின்னு கிட்டத்தட்ட நான் ரீகன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் தத்துவத்தை அப்புறம்தான் அவர் உணர்ந்த மாதிரியும், பட் உணர்ச்சி பூர்வமான அனுபவம் நேரடி அனுபவத்தை முதல்லையே சந்தித்த மாதிரியும் சொல்கிறார். அதுக்கு இல்லை இது ரெண்டு விஷயத்த எனக்கு சந்தேகமாக பார்க்க வைக்கிது. ஒன்று வந்து அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் ப்ரீசீட்ஸ் அது. அப்போ வந்து இப்போ அனுபவத்துக்கு முன்னாடி இந்த பெயர்களோ தத்துவங்களோ சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி போகுது. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக இந்த வார்த்தைகள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு, விளக்கிறதுக்காக வந்திருக்குன்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. இது உண்மையாக இது இப்படி தான்வா இப்படி தானா ஒன்று. ரெண்டாவது வந்து இப்படி இருக்கும்போது அவர் வந்து எனக்கு ஒரு அடிப்படை கேள்வி, இது இதை நோக்கி ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிறப்பு இறப்பை தாண்டணுன்ற எதுக்கு அந்த முயற்சி போடணும்? ஃபஸ்ட்டு தாண்டணுமா? பிறந்ததுனாலே பிறந்தது தவறா, இல்லாட்டி அதை பிறக்காமல் இருக்கிறதுன்றத ஒரு இதுவாக எடுத்துக்கணுன்றது என்ன கட்டாயம் ஃபஸ்ட்டு? ஏன்னா பிறப்புன்றது தானாக நடந்தது, இறப்புன்றதும் தானாக நடக்கிறது. ஸோ இந்த பிறப்பு இறப்பு தவிர்க்கணுன்ற ஒரு கட்டாயம் என்ன ஃபஸ்ட்டு? ஏன்னா அது நம்ம கையில் இருக்கா? ஸோ இதை எப்படி நம்ம அணுகணும்? ஒன்று வந்து தத்துவத்தை தத்துவன்றது அப்புறம் வந்திருக்கு அனுபவத்துக்கு பிறகு, இது நிஜமா, இது ஏன் இது இப்படி தான் நடக்குதா? ரெண்டாவது வந்து இந்த ஏனோ பிறப்பெடுத்தது இதோ ஒரு ஒரு துன்பத்துக்கு துன்பத்துக்கு ஆட்பட்ட மாதிரியும், அது துன்பன்றது வந்து நிஜமாகவே துன்பமாக ஃபஸ்ட்டு, அது ஏன் தவிர்க்கணும்? அப்போது நாடணும், அதுக்கு பேர் தான் ஏதோ முக்தி ஞானம் ஏதோ சொல்கிற எல்லாருமே. ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ் எதுக்கு? எனக்கு அடிப்படையிலேயே நான் எனக்கு இந்த கேள்வி, நான் எதுக்கு இது தேடணும் ஃபஸ்ட்டு? அதாவது முதல்ல வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானத்தில் முதல்னே கிடையாது ஆக்சுவலாக. எப்படி இதனால் முதல் கிடையாதுன்னு சொல்கிறோன்னா, பரம்பொருளை பொறுத்த வரைக்கும், கடவுள் தன்மையை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த ஆன்ம பொருள் அதை பொறுத்த வரைக்கும், ஸ்பிரிட்னு இங்கிலீஷில் சொல்லுவாள், அதை பொறுத்த வரைக்கும் அது வந்து நெவர் பவுண்ட், அது சுப்ரீம் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம்னு நான் சொல்லும் பொழுது உடனே நம்மளுக்கு என்ன தோணும்னா, இந்த பூமியில் ரோடு வழியாக போகிறதுக்கு பதிலாக, கடல் வழியாக போகிறதுக்கு பதிலாக ஆகாசத்தில் போனவுடனே ஒரு ஃப்ரீடம் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஆகாசம் வந்து அஞ்சு பூதங்களில் அதிசூக்ஷம் பூதம், எல்லை இல்லாதது. ரோடு வந்து எல்லைக்குட்பட்டது. இந்த ரோடு வந்து இப்படியே சுற்றிக்கிட்டு வரும். பூமிக்கு ஒரு பெரிய ரோடு போட்டிருந்தா வச்சுக்கோ, சப்போஸ் கடல் கூட இல்லை, போட்டிருந்தால் ஒரு பெரிய 36,000 miles கிலோமீட்டர்ஸுக்கோ மைல்ஸுக்கோ சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ரோடு கிளியராக, கடல் கூட இல்லை, எங்கேயுமே இன்டர்செப்ட் பண்ணல, மலைகள் இல்லை, எல்லாம் சரி. மலைகள் இருந்தால் மலைகளையும் குறைஞ்சி ரோடு போட்டிருக்கு. ஸோ இது வந்து தரை மார்க்கம். கடல் மார்க்கத்துலேயும் 7 கடல்கள் இருக்குது, பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் அப்படின்னு ஏகப்பட்ட ஓஷன் இருக்குது. ஸோ அந்த 7 கடல்கள்லையும் வந்து கப்பலில் சுற்றிக்கிட்டே இருந்தாலும் திருப்பி பூமியை சுற்றி வரப்போகிறோம். மொத்த பிளானட்டுமே இட் இஸ் லூஸ்லி ஹேங்கிங் இன் அன் ஆர்பிட். ஸோ இதில் பார்த்தா எல்லா பிளானட்ஸு, எல்லா நட்சத்திரங்கள் எல்லாமுமே இருக்கிற இடம்ன்றது வந்து ஸ்பேஸ். ஸோ தட் மஸ்ட் பி ஃபார் 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 தட் மஸ்ட் பி த சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆல்சோ இல்லையா? அதை போல் வந்து இந்த ஆகாயம் கூட எல்லை உள்ளது. ஏன்னா வந்து ஆகாயத்துக்கு ஒரு தனி இருப்பு இல்லை. இப்படி ஆகாயம்
நம்மளுக்கு தான் வடிவமற்று இருக்கு. ஆகாயத்தில் இருக்கிற அணுக்களுக்கு ஆகாயம் வந்து வடிவமற்று இல்லை, அணுக்கள் தான் ஆகாயமாக இருக்கு. கரெக்டா? இப்போ வந்து சயின்ஸ் வந்து ஒரு கடந்த 100-150 வருடங்களில் கம்ப்ளீட் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வகைப்படுத்திட்டான். அணு துகள்களை, பார்ட்டிகல்னால் துகள்கள், அணுவனுடைய துகள்கள், விதவிதமான அட்மிக்சரில் இங்கே துகள் மயமாக இருக்குது. அதில் தான் மோஸ்ட் பேசல் அணு வந்து கார்பன். அதை வச்சுருந்தான் டேட்டிங்லாம் பண்ணுறோம், கார்பன் டேட்டிங்லாம் பண்ணுறோம். புரியுதா? ஒரு 60,000 வருஷம் முன்னாடி கிடச்ச ஒரு பிணத்தை, மம்மியை, தே ஃபைண்ட் தட் திஸ் இஸ் 60,000 இயர்ஸ் ஓல்டு. திஸ் எக்ஸிஸ்டட் டியூரிங் த பீரியட் ஆஃப் டைனோசர்ஸ் எல்லாம் இருந்த காலத்தில் இருந்த வாழ்ந்த மனிதன் போல் இருக்குவேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதால கார்பன் டேட்டிங்கில் தான் பண்ணுறான். ஏன்னா கார்பன் இஸ் த ஓல்டஸ்ட்டு துகள். புரியுதா? எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல்ல அதுக்கு வந்து இவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, இவ்வளோ நியூட்ரான் இருக்குது, ப்ரோட்டான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் மேப் பண்ணிட்டான். அப்படி வந்து இது வரைக்கும் இவங்க மேப் பண்ணியிருக்குது 118 இது. ஸோ இந்த 118 கலவை தான் ஆகாசம். நீ உட்கார்ந்துருக்கிற ஸ்பேஸும் உடம்புக்குள்ளேயும் என் உடம்புக்குள்ளேயும் கண்டிப்பாக ஆட்டம் இருந்தால் ஆகணும். ஆட்டம் தான் மாலிக்குலா மாதிரி இருக்கு. ஆட்டம் இருக்கிறதுக்கு ஆட்டம் கீழே சப் ஆட்டாமிக்கல் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும். இந்த 118 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது லெப்டான்ஸு, குவார்க்ஸுன்னு இன்னும் அதனுடைய துகள்கள் அதை கட்டுறது. புரியுதா? ஒரு ஆக்சிஜன் ஆட்டமுக்கு இவ்வளோ இது இருக்குன்ற, இப்போ இது நியூட்ரான் வந்து 6, ப்ரோட்டான் வந்து 6, 2 எலக்ட்ரான். இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கு எலக்ட்ரானு, அது வந்து நியூக்ளியஸில் இருக்கு ப்ரோட்டானு நியூட்ரானு 6 யூனிட்டு. இப்படி 2 எலக்ட்ரான் இருந்ததுன்னா அங்கே 6 நியூட்ரானும் 6 ப்ரோட்டான் இருந்தது, அது பேர் ஆக்சிஜன் ஆட்டம்னு பேர். ஆனால் இன்பிட்வீன், இது வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டுன்னு நீ எடுத்துட்டேன்னா நியூக்ளியின்றது வந்து அதில் வந்து எவ்வளவோ ஒரு 1/10 ஆஃப் இட் இருக்கும் அந்த கிரவுண்டுடைய சைஸ். இது வந்து இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும், 1/100 தான் இருக்கும் அப்படின்னு. எது எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான். புரியுதா? அப்போ வந்து கார்பன் வந்து அதில் சேர்றது. புரியுதா? கார்பன் வந்து சேரும்போது அது கார்பன் டை ஆக்சைடாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடாக இருக்குது. ஸோ அந்த கார்பன் சேரும்பொழுது அதை வந்து எங்கே பாதிக்கிறதுனா நேரம் வந்து எலக்ட்ரானோட வந்து சேர்றது, எலக்ட்ரானுக்கு வேண்டியது எலக்ட்ரானோட சேர்றது. அப்போ கார்பன் டை ஆக்சைடோட இது அந்த ஆக்சிஜன் ஆட்டம்னுடைய மூலக்கூறு மாறுறது. இங்கே இன்னும் கொஞ்சம் வந்து சேர்றது, ஒரு 4 வந்து சேர்றது. அப்போ 6 மாறுறது எலக்ட்ரான். அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டானில் அதுக்கேற்ற வகையராக வந்து சேர்றது. கார்பன் ஆட்டமில் எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிருது, இட் பிகம்ஸ் எ நியூ நேம் கால்ட் அஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் இதனுடைய சைசஸ் நீ பார்த்தீங்கன்னா அது நியூக்ளியில் எங்கேயோ இருக்குது, 1/10 இருக்குது. இது வந்து 1/100 இருக்குது எலக்ட்ரான்ஸை. நடுவில் இருக்கிற இடம் வந்து சும்மா இல்லைன்னு அதுவும் வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிரு. அது பேர் தான் வந்து சப் ஆட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு பேர். இது ஆட்டம், அதுக்கு கீழே சப் ஆட்டாமிக். ஸோ அணு துகள்கள், அது அணு அணு கூறு, இது வந்து அணு துகள் கூறு. ஸோ இந்த சப் ஆட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ன்றது லெப்டான்ஸு, குவார்க்ஸு அப்படின்ட்டு அது ஒரு வகையராக இருக்குது. அதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு பார்த்தா ஆப்வியஸாக தெரிஞ்சது ஒரு ஆக்சிஜன் ஆட்டமில் உள்ள அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோன்னு கண்டுபிடிச்ச பிறகு மீதி மாதத்துக்கு என்ன கணக்கு, கணக்கு போட்டுறாங்க. புரியுதா? அதுதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவாக போட்டு சயின்டிஸ்ட் எல்லாம், அதாவது ஃபிசிசிஸ், குவாண்டம் ஃபிசிசிஸ் எல்லாம், இதெல்லாம் குவாண்டம் ஃபீல்டு, என்ன கண்ணாலேயும் பார்க்க முடியாது, எல்லாம் மைக்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும். ஸோ அதில் பார்த்த ஃபிசிசிஸ் என்ன பண்ணாங்க, என்னடா இது லெப்டான்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், மொத்தம் மேப்பிங் பண்ணிட்டோம், இதெல்லாம் ஆப்வியஸாக தெரிஞ்சது கண்டுபிடிக்கக்கூடியது, பட் ஆட்டம் வந்து இன்னும் மாசோடு இருக்கே. ப்ரோட்டானுக்கு இந்த சைஸு, இவ்வளோ அடர்த்தி மாஸ், அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. நியூட்ரானுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் தட் ஃபார்ம்ஸ் த நியூக்ளியே, நியூக்ளிய அதாவது நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ஃபார்ம்ஸ் த நியூக்ளியை ஆஃப் தட் ஆட்டம். எலக்ட்ரானும் அங்கே இருந்தாகணும், எலக்ட்ரானால தான் வந்து ஆட்டம் இருக்குது. புரியுதா? இங்கே வந்து எலக்ட்ரான் தான் நெகட்டிவ் சார்ஜை வச்சுருக்கிறேன். எலக்ட்ரான் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ், நியூக்ளியே கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜ். புரியுதா? ப்ரோட்டான் வந்து கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானும் கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இதுக்கு நடுவில் லெப்டான்ஸு, குவார்க்ஸு இதெல்லாம் இருக்குது, செபட்டமிக் பார்ட்டிகல்ஸுக்கு கண்டுபிடிச்சிட்டான். பட் அதுவும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இன்னும் வந்து என்னமோ அடைச்சிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தா வந்து 1963 ஹிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபிசிசிஸ்ட், அவர் வந்து ஒரு இது பாஸ்டுலேட் பண்ணார். இல்லை, திஸ் கம்ப்ளீட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் இஸ் பர்வேடட் பை அனதர் பார்ட்டிக்கல்
தட் பார்ட்டிகல் ஒன்லி கிவ்ஸ் திஸ் மாஸ் ஆஃப் திஸ் மாஸ் மாஸ் ஃபார் திஸ் காஸ்மாஸ். புரியுதா? அதுதான் மாஸ் கொடுக்கறது அப்படின்றாரு. அப்போ வந்து அவர் இது பண்ணி என்ன பண்ணார், கண்டுபிடிக்க முடியாதனால அவர் என்ன சொன்னார், பாசன்னு கொடுத்தார் பேர். பாசன்னாலே அன்ப்ரூவன் அர்த்தம், ஹிக்ஸ் பாசன் அதுக்கு பேர். அதை கிட்டத்தட்ட என்ன, அது கண்டுபிடிக்கணும்னா வந்து இதை வந்து புரோட்டானை பிரிக்கணும், புரோட்டானை வந்து நியூ ஆட்டம்லேருந்து பிரிக்கணும். எந்த ஆட்டம்லேருந்து? முக்கியமாக ஹைட்ரஜன் ஆட்டம்லேருந்து. ஏன்னா புரோட்டான் வந்து எலக்ட்ரானோட புரோட்டான் வந்து எதிர் எதிர்க்க போய் மோதினா தான் ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், ஆரிஜின் ஆஃப் திஸ் காஸ்மாஸ்க்கு போக முடியும். ஸோ அந்த கார்பன் டேட்டிங்கில் அவங்க பார்த்துட்டாங்க, இட் திஸ் பிலாங்ஸ் டு சம் 14.4 பில்லியன் இயர்ஸ் அகோ திஸ் ஹாஸ் ஹேப்பன்ட், திஸ் பிக் பேங் ஹாஸ் ஹேப்பன்ட். அதுலேருந்து வெடித்து சிதறினது தான் கம்ப்ளீட்டாக நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களாக விழுந்து நட்சத்திரங்கள்லேருந்து பிரிஞ்சு அது பக்கத்துலேயே அங்கங்கே திரிஞ்சு வெடித்து விழுந்தது தான் வந்து அந்த பிளானட்டரி பார்ட்ஸ். புரியுதா? அந்த பிளானட்டரி பார்ட்ஸ் கூட துகள் 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 துகளாக அங்கங்கே சுற்றின்னு இருந்ததெல்லாம் என்னாச்சு, இப்போ இந்த எர்த்துன்னு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எர்த்தை சுற்றி வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சுற்றிகிட்டே இருந்து அது வந்து தன்னை ஈர்க்க ஆரம்பிச்சுது. பெரிய மாஸ்க்கு கிட்ட சின்ன மாஸ் வந்து ஒட்டிக்கும் எப்போவுமே. அப்புறம் ஸ்பேஸில் வேறு எல்லாம் இருக்குது, எல்லா ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறது, அடுத்த பெரிய ஆட்டமோட போய் ஒட்டிக்கிறது. புரியுதா? குரூப் குரூப்பாக குரூப் குரூப்பாக மண் வந்து மண்ணோட போய் சேர்றது, பெரிய கல் பெரிய கல்லோட போய் சேர்றது, ஒரு சறுக்கு இருக்கிற தளத்தில் இல்லையா. அந்த மாதிரி என்னாச்சு, பூமி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட கோடி துண்டாக இருந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ராக்ட் ஆகி அட்ராக்ட் ஆகி அட்ராக்ட் ஆகி ஒன்றா சேர்ந்து அதுக்குள்ளே இருக்கிற கணல் தணல் மாத்திரம் அப்படியே இருந்து அது குளிர ஆரம்பிச்சு. புரியுதா? வெறும் ஹீட்டு இது மாத்திரம், புரியுதா, எனர்ஜி மாத்திரம் கோரில் இருந்துட்டு அப்படியே பாக்டீரியா வந்து 10 பில்லியன் இயர்ஸ் 4 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி பாக்டீரியா வர ஆரம்பிச்சிது. 3 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா வர ஆரம்பிச்சிது, தண்ணி வர ஆரம்பிச்சிது, இப்படியும் வந்து கூல் டவுன் ஆகி இது வந்து கோடிக்கணக்கான ஹிஸ்ட்ரி, கோடிக்கணக்கான வருஷத்துக்கு ஹிஸ்ட்ரி. இந்த 14 பில்லியன் இயர்ஸை இந்த கார்பனை வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க. நம்ம மெய்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அப்படியே ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ரிஷின்றவர் யார், அதாவது வந்து ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஞான யுகமான கிருத்த யுகமான சத்தியயுகம், சத்தியயுகத்தில் ஞானியர்களே இருந்தா ஃபுல்லாக இருந்தா எல்லாம் ஞானிகள். அவளுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் மேட்டர்ன்றது வந்து இல்லவே இல்லை. ஃபிசிக்கல்னா என்ன, ஃபிசிக்கலாக வேணும்னா இருப்பா, எல்லாமே சங்கல்பம், மைண்டையே வந்து மைண்டே கிடையாது அவளுக்கு, பியூரிட்டி தான் அவளுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து அவளோட மைண்டுன்றது வந்து வெறும் ஒளிமயமாக இருக்கும், தனி சங்கல்பமே இருக்காது, உடம்பே எடுத்துட்டு விவகரிச்சுட்டு தான். அதுதான் சத்தியயுகம். அதுக்கு வந்து நம்ம இதுலேயே வந்து இதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, 432 இயர்ஸ் வந்து அந்த யுகம் இருந்ததுதான் சத்திய யுகத்தினுடைய டென்யூர். அதுக்கடுத்தது வந்து இந்த யுகம் திரேதா யுகம்னு ராம அவதாரம், அது அப்படியே இன்டு 864,000 இயர்ஸ். அதில் கடைசி பீரியடில் தான் ராமர் வந்தார். அவர் வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20,000 வருஷம் வரும், அது 864,000 இயர்ஸில் ஒரு 20,000 இயர்ஸ் இவோட ரூல். அதுக்கு முன்னாடி தசரதன், இவங்க எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளேயேந்து ஆப்ரேட் ஆனவா. நீ பார்த்தேன்னா அப்சல்யூட்டாக வந்து உள்ளாவே உள்ள கடந்து இருந்ததுனால வந்து சத்தியோகம். 4 பாதங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு, 4 பாதத்தில் டைம்ன்ற பாதத்தில் ஃபஸ்ட்டு பாதத்தில் இருந்தவா வந்து ஃபுல்லாக வந்து உள்ளேந்தே உள்மயமே தான் வெளில இருக்கும், வெளின்னு ஒன்றும் கிடையாது. அப்படிதான் வெளியில் வந்து யாரும் வெளியில் ஒருத்தரை கேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஃபுல் தேவர் ஃபுல் தே நோ இட் இஸ் ஒன்லி தட் ரூல்ஸ். இட்டு இருக்கும், டட் இருக்கும், ஹீஷி தேனு ஆப்ஜெக்டிவாக எதுவும் இருக்காது. புரியுதா? எல்லாம் இருக்கும், எல்லாம் வந்து தானாகவே வந்து அவளுக்கு எந்த விதமான 3 அவஸ்தைகள் இருக்காது, பசி தாகம் தூக்கம் எல்லாம் அவேர்னஸே இருக்கும் ஞான யுகத்தில். புரியுதா? அப்படி இருந்த யுகம் அது. ஸோ அது டைல்யூட் ஆன உடனே வந்து மறைப்பு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. புரியுதா? சார் அங்கே வந்து ராஜச குணம் வந்து நிறைய வேலை பண்ணுறது, 3 குணங்களில் வந்து ராஜசம் வந்து ப்ரிடாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறது. இந்த யுகம், இந்த யுகத்தில் திரேதா யுகம், அதில் கடைசியில் வந்தவர் தான் ராமர். ராமரோடு அது முடிகிறது. அதுக்கு அடுத்தது அந்த அந்த பீரியடில் பார்த்தா அது எதுக்கு ஏற்ற மாதிரி, அதில் வந்து டைம்லெஸ்னஸ்ஸே வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை. ஒருத்தர்னு சொல்லணும், என்ன ஞானமயமாக போயிட்டுருக்கோம், ஃபுல்ஃபில்டாக இருப்பாங்க,
புரியுதா? அதுக்கு அடுத்தது வந்து மனம் வர ஆரம்பிச்சது. திரேதாயுகத்திலேயே வந்து ராட்சச குணம் நிறையா தாண்டவம் அடித்து அதனுடைய கடைசியில் தான் வந்து அதை மறைக்கிறது. குணங்கள் தான் இங்கே வந்து ஸ்பிரிட்டை, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆகாசம் வந்து கலங்கப்பட்டது தான். ஆகாசம் வந்து என்ன சொல்லுவார்னா தமசம்சம்னுவா. தமஸ்னா என்ன அர்த்தம்? எனர்ஷியா. அணுக்கள்லையும் வரணும். நீயும் நானும் பிறந்ததுன்றது பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து வி வேர் வித் ஃபார்ம் அண்ட் வித்தவுட் ஃபார்ம். வித்தவுட் திஸ் ஃபிசிக்கல் ஃபார்ம், வித் ஃபார்ம் வித்தவுட் ஃபார்மே வந்து வித் ரெஃபரன்ஸ் டு ஃபிசிக்கல் பாடி ஒன்லி. ஒரு ஆட்டமாக கூட வந்து ஆட்டம் இஸ் வித் ஃபார்ம், கரெக்டா? மைக்ரோன் மைக்ரோஸ்கோப்பில் ஆட்டம் இஸ் ஃபவுண்ட் ஆஸ் எ ஃபார்ம் இன் ஸ்பேஸ். இந்த ஆட்டம் இருக்குது, இது ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு பிரிக்கிறா ஒரு ஆட்டமும், அதுக்குள்ளே இருக்கிற மூலக்கூறுகளை வச்சு பிரிக்கிறா. ஸோ அது வந்து ஃபார்ம். அந்த ஃபார்ம் வந்து ஸ்தூல கண்ணுக்கு நம்மளுக்கே தெரியாது. அப்படி இருக்கா மாதிரி நம்ம இந்த இந்த உடம்பு மாத்திரம், இங்கே இந்த உடம்பே கணக்கு கிடையாது. மெய்ஞானத்துக்கு வந்து உடம்பு கணக்கு கிடையாது. உன்னுடைய எண்ணம் கூட ஃபார்ம். அதுக்கு வந்து ஒரு 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 பர்டிகுலர் டைம் டைமாகவே அது இருக்குது உங்ககிட்ட, புரியுதா? ஒரு எண்ணம் இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீ நினைக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த எதிர்பார்ப்புன்ற ஒரு உணர்ச்சி வந்து எண்ணமாக அங்கே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எதிர்பார்ப்பு எனர்ஜி உணர்ச்சி வந்து ஏற்கனவே நீ நிறைய இஷ்யூஸில் உன்னை ஒரு சென்டராக வச்சுட்டு பாடியை தான் நீ அங்கே சென்டராக வைக்கிற. உனக்கு எதிர்பார்ப்பு எப்படி வரலாம் அப்படின்னா அந்நியமாக உனக்கு ஏதோ தட்டுப்பட்டுருக்குன்னு அர்த்தம். அது இருந்தால் நல்லா இருக்குமே நீ நினைக்கிற. ஒரு இந்திரன்ற ஒரு தேவன் வந்து மகாபாரத கதையில் வருது இல்லை, என்கிட்ட இல்லாத ஒன்றும் உங்ககிட்ட கவச குண்டலமாக இருக்குதுன்னு கர்ணனை வந்து தேடி வரான். அவன் வேற ஒரு ரெல்மில் இருக்கிறவன், மனிதன்னு சொல்லப்பட்ட மனிதனாக பிறந்தவங்கிட்ட வந்து தேடிட்டு வரான். அவனுக்கு அவனோட பூர்வீகம் தெரியல, ஏன்னா அவனும் வந்து ராஜச குணங்கள்னால ஆடப்பட்டிருக்கான், புரியுதா? துவாபர யுகத்தில். ஸோ அங்கேருந்து வந்து இங்கே வந்து மனுஷங்கிட்ட போய் கேட்குறான், தானம் கேட்குறான். அவனுக்கு டென்யூரே ஜாஸ்தி, அவனுக்கு டைம்லெஸ்ஸாக அவன் மாட்டுக்கு இருக்கலாம், இருக்கலான்றதை விட வந்து அவனுக்கு இந்திர பதவின்றது ஒரு டென்யூர். அப்படி இருக்கிறவன் வந்து இங்கே வந்து கேட்குறான் என்ன, சீஸ் சம்திங் ஆஸ் அன் அப்சர்வேஷன், புரியுதா? அண்ட் இட் என்டைசஸ் ஹிம், புரியுதா? சபலப்படுத்துது, சபலப்படுத்தி கர்ணன்கிட்ட வந்து உனக்கு வந்து கவச குண்டலம் இருந்தால் சாவ மாட்டேன், அதை எனக்கு கொடுத்துரு. காதில் குண்டலம் போட்டிருக்கல்ல, அதை எனக்கு கொடுத்துரு. இதெல்லாம் இருந்ததுன்னா உன்னை கொல்லவே முடியாது, உன் உயிர் போகாது, அதை நினைத்து எனக்கு கொடுத்துணும்னு கேட்டு வாங்கிட்டு பார்த்துக்குறான். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளு வெளி உருவானதே வந்து நெக்ஸ்ட் யுகத்துலேருந்து. கிருத யுகத்தில் அது கிடையாது, சத்திய யுகத்தில் அது கிடையாது, ஞானமயமாக இருந்தால். ஸோ இப்போ வந்த உடனே இப்போ வந்து உன்கிட்ட வந்து இருக்கிற சூக்கும சரீரம், சூக்கும சரீரம்னு அது பேர் வருது மெடிட்டா. சூக்கும சரீரத்தால் இந்த பௌதிக சரீரம் ப்ளஸ் பார்க்கப்படுகின்ற காட்சிகள், சுவைக்கப்படுகின்ற சுவைகள், கேட்கப்படுகின்ற ஒலிகள், இதெல்லாம் வந்து உடம்பு மூலமாக சூக்கும சரீரம் தான் வந்து இந்த உடம்பா, உன்னுடைய கண்ணா, காதா, நாக்கா, தொடுகை உணர்ச்சியா, அந்நியமாக வந்து அது வந்து இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் எவ்ரி திங். ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்சர் இஸ் ஈகோ, இல்லாட்டி மைண்டு, இல்லாட்டி புத்தி, எதை வேணால் சொல்லு, எண்ணம் எதை வேணால் சொல்லு, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸர். உடம்பு மூலமாக தான் உபயோகிக்கிறதே தவிர உடம்புக்கு இங்கே ரெஃபரன்ஸே கிடையாது மெய்ஞானத்தில், புரியுதா? இமீடியட்டாகவே டிரான்சண்டன்ஸ் தான். அதனால தான் இன்னி வரைக்கும் கூட ஆன்மீகம் வந்து தெரியாமையே என்னை காப்பாற்றுன்னும் பொழுது வந்து ஆக்சுவலாக வந்து பயத்தினால அந்த மனம் வந்து பரிதவிக்கிறது. யாரை காப்பாற்றணும், உடம்பை காப்பாற்றணுமான்னு தெரியல. அதுவும் வெளிமுகமாக அது நிறையா வெளில வந்ததுனால உடம்பு தான் அல்டிமேட்டுன்னு நினச்சிட்டு உடம்பை காப்பாற்றுன்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. உடம்பாக இருக்கிற என்னுடைய உயிரை காப்பாற்று, உயிராக இருக்கிறதும் என்னன்னு தெரியல, புரியுதா? இப்படி டைல்யூட் ஆனதில் வந்து அது ஒரு யுகம், திரேதா யுகம். திரேதா யுகத்துக்கு அப்புறம் இந்த துவாபர யுகம், கிருஷ்ணர் வந்த யுகம், அதுவும் அவர் கடைசியாக வந்தார், புரியுதா? அதே மாதிரி கடைசி 20,000, கடைசி 15,000, இல்லாட்டி கடைசி 1,000 வருஷம், அப்படி அப்படி வந்ததில் அவர் கூட ஏதோ சம் நூற்றுக்கணக்கான வருஷம்தான் இருந்தார் கிருஷ்ண பரமாத்மா. ஆனாலும் மொத்த யுகத்தையே வந்து ஒரு இதுக்கு கொண்டு வந்தார், முடிவுக்கு கொண்டு வந்து அவர் முடித்தார். அதுக்கப்புறம் இது கலியுகம் இப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீ இங்கே பார்த்தேன்னா இப்படி வந்து அன்செயின்டு அன்பவுண்டு இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டு
செயினுக்கு ஆட்படுற மாதிரி வரதே வந்து அகெயின் டு கோ பேக் டு இட்ஸ் ரூட் ஆஸ் அன்செயின்ட் ஸ்பிரிட். புரியுதா? பெரிய சர்க்கிள், பெரிய சர்க்கிள் வருது. அந்த பெரிய சர்க்கிளில் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆர்பிட்டில் மாட்டிக்கிறாங்க. இவரெல்லாம் வந்து ராமாவதாரத்தில் வந்து உள்ளே இருக்கிற வேல்யூஸ் தான் முக்கியம், அந்த ஞான வேல்யூஸ் தான் முக்கியம். அதனால தான் அவங்க எல்லாருமே ஞானிகள். ஒரு ராமர் வந்து திரேதா யுகத்தில் மகா ஞானி. அவருக்கு உபதேசித்த வசிஷ்டரும் விஸ்வாமித்ர மகரிஷியும் அவருக்கு இது சொல்லிக் கொடுத்த எல்லா மீதி கலைகள்லாம் சொல்லிக் கொடுத்த விஸ்வாமித்ர மகரிஷியும் எல்லாருமே பரம ஞானிகள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு அவதார புருஷராக இருந்த இவரும் மற்ற ரிஷிகளும் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க. இதில் துவாபர யுகத்தில் மெயின் ஞானியாக இவர் தான் இருக்கார், கிருஷ்ணர் தான் இருக்கார். கிருஷ்ணர் கூட என்ன, பெர்ஃபார்மன்ஸ் ஞானியாக தான் இருக்காரே தவிர ஆன்ம ஞானம் போதிக்கிறவராக இல்லை. அது கூட அந்த சிச்சுவேஷனுக்கு தான் போதிக்கிறார். ஏன்னா அவருக்கும் தெரியும், எனக்கு நான் இங்கே வந்தது வந்து துவாபர யுகத்தில் நான் வந்தது வந்து அதாவது அட்டுழியமும் கொடுமைகளும் அநீதிகளும் பரித்ராணாய சாதுனாம் விநாஷாய துஷ்கிருதம், துஷ்ட தர்மங்களை பண்ணுறவாழ அதர்மம் பண்ணுறவாழ பரிபா இது பண்ணி ஹதம் பண்ணி சாதுக்களுக்கு ரட்சணம் கொடுக்கணும் அவ்வளோதான். அதாவது நீங்கள் குயட்டாக மெடிடேட் பண்ணுமோ, நீங்கள் ஆன்ம ஞானத்திலே தோயுங்கோ, அப்போ தான் வந்து இங்கே வந்து வித்துக்கள் நல்லாயிருக்கும் அடுத்த யுகத்துக்கு அப்படின்னு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வந்தார். மற்றபடி எஸ்டாப்ளிஷ் பண்ண வரல. ஆன்ம ஞானம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படணும், அப்போ தான் மொத்த முழுமை இந்த பிரபஞ்சத்துக்கே. ஏன்னா இப்போ வந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நீ வந்து விஞ்ஞானிகளெல்லாம் கூட ரிஷிகள் தான், ஆனால் அங்கே போய் முட்டின்னு நிற்கிறாங்க. எங்கே டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் அவங்க இது நாள் வரைக்கும் நினச்சிருந்தது இதுவே நினைக்கல. அவங்க கடந்த ஒரு 20 வருஷமாக தான் வந்து அப்படியே திசை திரும்பி போச்சு. அதுவும் முக்கியமாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆட்டமில் வந்து லெப்டான்ஸு குவார்க்ஸை தவிர்த்து எது மாஸ் கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது தான் அவர் ஹிக்ஸ் பாசன்றவர் வந்து அந்த பாசன் ஒன்று பாஸ்டுலேட் பண்ணி அதுக்கு நிறைய அந்த ப்ரோட்டானை பிரிக்கிறதுக்கே நிறைய இது வேணும்னு சொல்லிட்டு ஃபண்டிங் கோசரம் வெயிட் பண்ணார். 3 தடவை ரிஜெக்ட் ஆனது சம் வேர் வந்து 2000 ஆரம்பிச்சிது. எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்து, ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல வந்து முட்டி நிற்கிறாங்க. ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரின்னா காஸ்மாஸில் அது பேர் என்ன, காஸ்மாலஜியில் காஸ்மா அண்டவியல், இது இதாக வானவியல். அந்த வானவியல் வந்து செட் ஆச்சுன்னு தான் வரும், எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும். இப்போ வேற்று கிரகங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுலாம் ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து வேற்று கிரகத்துக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சேட்டனுக்கு, இப்போ சேட்டனுடைய மூனுக்கு போகிறதுக்கே 12 வருஷம் ஆகுது. அதுதான் ஹையஸ்ட் ஸ்பீடு ராக்கெட் வச்சுருக்காவா? புரியுதா? 12 வருஷம் கழிச்சு தான் அவன் போய் சேருவான். எல்லாம் மோஸ்ட்லி அன்மேன்டு தான் அனுப்புகிறான் மார்ஸு கூட. புரியுதா? இன்டர்ஸ்டெல்லா ஸ்பேஸ்க்கெல்லாம் கூட அன்மேன்டு தான் அனுப்புகிறான், வைக்கிங்கு வாயேஜரு இதெல்லாம் அனுப்புகிறான். ஸோ இப்படி வந்து இவங்க வந்து இவங்களும் முட்டின்னு போய் நின்றப்போ எல்லா கவர்மெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் எல்லாம் ஃபுல்லாக சேர்ந்து தான் சர்ன் அப்படின்ட்டு சென்டர் ஃபார் இந்த ரிசர்ச் அப்படின்ட்டு, புரியுதா, நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு ஒன்று ஸ்தாபிக்கிறா. கிட்டத்தட்ட இட் நீடட் $10 பில்லியன். ஒரு பில்லியன்னா 10,000,000,000, 10 பில்லியன்னா பார்த்துக்கோ 10 × 10,000, 1,00,000,000, 1,00,000,000. புரியுதா? 1,00,000,000. ஸோ அப்படி வந்து இவங்க எல்லாம் ஃபண்ட் பண்ணி 5,000 சயின்டிஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து, ஏன்னா அந்த பர்டிகுலர் அந்த ப்ரோட்டானை வந்து ப்ரோட்டானை மாத்திரம் எடுக்கணும் ஒரு ஆட்டம்லேருந்து, நியூக்ளிய பிரிச்சு நியூக்ளியிலேருந்து எலக்ட்ரான் எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்னு பெரிய டன்னல், அந்த டன்னல் இந்த சைட்லேருந்து வந்து ஆக்சிலரேட்டர் அது. ஏன்னா பிரிக்கப்பட்டவுடனே அது ஒளியினுடைய வேகத்தை விட வேகமாக போகணும் இந்த சைடும் அதே மாதிரி. ஸோ ரெண்டுத்தையும் எதிர்க்க எதிர்க்க மோத விடுறான் பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸை மோத விட்டு வரும்பொழுது தே ஹவ் பீன் டூயிங் த ரிசர்ச் ஃபார் சோ மெனி மந்த்ஸ் அண்ட் சோ மெனி இயர்ஸ் இன்டென்சிவ்லி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் 1 fine day இன் அக்டோபர் இன் 2012 தே ஃபவுண்ட் ஒன் பார்ட்டிக்கல் சபாட்டமிக் பார்ட்டிக்கல். இட்ஸ் சிம்பிளி கிரியேட்ஸ் மாஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம் எங்கே அது நுழைஞ்சாலும். புரியுதா? ஒரு ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோயே, ஒரு பெரிய ஹீரோ, ஒரு ஒரு தெருவில் வந்து 4 ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, 4 ஃபங்க்ஷன்லையும் அவர் வந்தவுடனே அந்த செலிப்ரேஷன் செகண்டரியாக போய் எல்லோரும் வந்து மாப்பிள்ளை பொண்ணு முதற்கொண்டு அவரோட வந்து பேசுகிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி, வந்திருக்கிற டிக்னிட்டரிஸ் எல்லாம் அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி 10 ஃபங்க்ஷனையும் அவர் இது பண்ணிட்டு போகிற மாதிரி
அவர் வந்தோடனே எல்லாரும் அவள் அட்டென்ஷன், அவளோட சப்ஜெக்ட் எல்லாம் பின்னாடி போய்டுறதில்ல. அந்த மாதிரி இந்த ஆட்டம், இந்த காட்ஸ் பார்ட்டிக்கல், இந்த ஹிக்ஸ் பாசன், அது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வருதுன்னு கண்டுபிடிக்க, தட் கிவ்ஸ் மாசஸ் டு ஈச் அண்ட் எவரி ஆட்டம். தட் இஸ் வை தி ஸ்பேஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்ட்ஸ். ஸ்பேஸ் எதுவுமே இங்கே வந்து சும்மா இல்லை, புரியுதா? அதான் ஒரு ஒரு க்ஷணம், ட்ரில்லியன்த் ஆஃப் எ செகண்ட் கூட எந்த ஒரு ஆட்டமோ எந்த ஒரு ஃபோர்ஸோ எதுவுமே சும்மா இல்லை அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அந்த ஃப்ரீக்வன்சியை அவள் கண்டுபிடிச்சா, இதுதான் திஸ் கிவ்ஸ் மாஸ், திஸ் இஸ் ஒன்லி தே ஃபவுண்ட் ஃபிசிக்கலி. இவெல்லாம் கூட ரிஷிகள் தான். ஆக்சுவலாக எதை தேடுறாங்க எல்லாரும், தங்களையே தானே தேடிட்டு இருக்காங்க. உடம்பில் தேடினாலும் சரி, பார்ட்டிகலாக தேடினாலும் சரி, ஏன்னா இது வந்து அதுக்கு அடுத்த ஃப்ரான்டியர் மைண்டு. எங்கே வந்து பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் முடியுறதோ, நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை எங்கே முடியுறதோ அங்கே தூக்கம் தானே. விழிப்பு நிலை வாழ்க்கை ஒரு உடம்புக்குள்ள அடங்கினா இன்னும் டிரான்சண்டன்ஸாக இருக்கிற டெத்து வேற, அதுதானே அதுக்கு பேர். இன்றைக்கோ ஒரு நாள் வந்து எப்படி எப்படி ஆறுது, மொத்தம் உடம்புக்குள்ள தான் ஜாகிறான், சாகிறது எங்கேயோ வெள்ளியாக போய் சாகிறான். உடம்புக்குள்ள என்னமோ நடக்கிறது, ஏதோ ஒரு அவயவம் மூலமாக நடக்குது, ஏதோ ஒரு ஆர்கன் ஃபெயில்யூர், ஏதோ ஒன்று பேர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது மெடிக்கல் டேர்ம். பட் வாட் இஸ் டெத்து? தட் செல் which was born at the very first tick when it was conceived. ஒரு செல்லு தான் கன்சீவ் ஆகுது, ஸ்பெர்மோ ஓவமோ சேரும்பொழுது ஒரே ஒரு செல்லு தான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகுது. ஆனால் நானோ ட்ரில்லியன்த் ஆஃப் எ செகண்டில் வந்து கிருகிருகிருகிருகிருன்னு ரெப்ளிகேஷன் நடக்கிறது, புரியுதா? அதுலேருந்து 270 நாள் மேக்ஸிமம், 300 நாள் அதுக்குள்ளே வந்து ஒரு குழந்தையாக மனித குழந்தையாக வருது. ஸோ அதுக்கு முன்னாடியே கூட மைண்ட் பெர்மியேட்ஸ் எவ்ரி திங் அப்படின்றது வந்து வேர் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் எண்ட் கம்ஸ் டு அன் எண்ட், புரியுதா? வேர் குவாண்டம் இன்ஜினியரிங் கம்ஸ் டு அன் எண்ட், வேர் த ஃபோட்டான், த லைட் எமிட்டிங் ஃபோட்டான் பார்ட்டிக்கல் கம்ஸ் டு அன் எண்ட் ஆர் ஆரிஜினேட்ஸ், அந்த இடம் தான் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் கூட ஆன்மீகத்தோட இடம். அது அந்த இடம் பெரிய ஒன்றும் பெரிய எதுக்கு மிஸ்டரி ஒன்றும் கிடையாது. மைண்டு இன்விசிபிள் ஃபோர்ஸ், இதுவே இன்விசிபிள், 4 ஃபோர்ஸஸுமே இன்விசிபிள். இப்படி வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஆட்டம் வந்து அந்த இடத்துல இருப்பாக இருக்க முடியும்? ஸோ ஆட்டமையும் கடந்து ஏதோ ஒரு அறிவு இருக்குது, ஆட்டமாக மாற்றக்கூடிய ஒரு அறிவு அங்கே இருக்குது. அந்த ஆட்டம்லேருந்து அதுவே மாலிக்யூல் ஆகணும், அதுவே வந்து ஒரு ஹியூமன் பீயிங் ஆகணும், இல்லாட்டி ஒரு எலிஃபண்ட்டு செல் ஆகணும், எலிஃபண்ட்டுக்கு இருக்கிற செல் ஆகணும் அப்படின்ற மெசேஜ் எல்லாம் அங்கே இருந்தாலொழிய, எப்படி மீதி உயிரினங்கள் வரும், கல் எப்படி வரும், மண் எப்படி வரும், என்ன ஒரு மணல் துகள் கண்டெய்ன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம், மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம். அந்த கட்டமைப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை, இங்கே பிரபஞ்சமே இல்லை, ஸ்பேஸே இல்லை, மணல் துகள் கூட இல்லாத ஸ்பேஸே இல்லை. ஸோ அதுதான் ஃபோர்ஸ். அந்த இதை வந்து இது இங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே வந்து இவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபிசிக்ஸில் இது முடியறதோ, குவாண்டம் ஃபிசிக்ஸ் முடியறதோ, அங்கே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் ஓப்பன் இட்ஸ் பிளாட்ஃபார்ம் அபவுட். இதை வந்து இவங்க வந்து ஞான யுகத்துலேருந்து வந்த ஞானிகளாக இருந்தால் தான் வந்து மீதி 4 யுகத்துலேயும் கூட அவங்க வந்திருக்க முடியும், கரெக்டா? அதுக்கும் காரணம் இருக்கும், புரியுதா? ஒருத்தன் ஞானியாக ஏன் அவதாரம் பண்ணுறான், ஒரு ரமணர் ஏன் வந்து பிறந்திருக்கான்னு பார்த்தா அவர் நேராக அவருடைய பூர்வம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தியயுகமாக இருக்கும். சத்தியயுகத்தில் அப்படியே இருந்தவராக இருப்பார். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு டப்புன்னு இதுதான் சமயம்னு சொல்லிட்டு, அதனால தான் பார்த்தேன்னா இந்த ஞானிகள் சித்தர்கள்லாம் தே டோன்ட் மைண்ட் அபவுட், தே டோன்ட் கேர் அபவுட் தேர் பாடிஸ், பாடியில் எக்ஸிஸ்டன்ஸே பேச்சே கிடையாது அவருக்கு. எடுத்த எடுப்பேன்னு ஒன்று எவன் யோசிக்கிறான் தான், புரியுதா? அதை நோக்கி தான். அதனால தான் அவருக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிசீடட் வவுச்சிங் என்டார்ஸ்மெண்ட் பை ஃபிலாசபி ஆர் இது, புரியுதா? ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உருவம் உண்டாகி பின் பெயர் உண்டாகும். ஃபிலாசபிலாம் பெயர் சவுண்டு, அதை பற்றிய உண்மைகள் வந்து எழுத்துக்களாலேயும் இதே புத்தியால்
புத்தியை புத்தி புத்தி முளைக்கிறதுக்கு முன்னாடி புத்தி புத்தி மயமாக இருக்கிற தன்மை ஒரு அனுபவத்துக்கு ஆட்பட்டு தானே புத்தியாக இருக்க முடியும், கரெக்டா? ஃபஸ்ட்டு ரூபம் தானே, ஃபஸ்ட்டு ஃபார்ம் தென் நேம். நம்ம வந்து தூக்கத்தில் பார்த்தாலே உனக்கு தெரியும், தூங்கிட்டு இருக்கும்போது ஃபார்ம்லெஸ், ஃபார்ம்லெஸ்னால நேம்லெஸ், நேமுக்கு தனி இருப்பு கிடையாது. ஃபார்மை பிரிஞ்சு நேம் தனியாக உற்பத்தியே ஆகாது. ஃபஸ்ட்டு சைலன்ஸ், அப்புறமா தான் சவுண்டு. சைலன்ஸ் போகவே போகாது, சவுண்டு போகும் வரும், பெயர்கள் போகும் வரும். அதனால தான் அந்த பாடிக்கு மைண்டு போகிறது, அஞ்சு சென்சஸ் போய்டுறது டெத்தில், புரியுதா? தூக்கத்திலேயே போய்டுறதுண்ணா. ஸோ டெத்தில் போகிறது என்ன பெரிய மேட்டர்? ஆனால் இது இந்த டெத்தாக இது போகிறதுக்கு முன்னாடி கிடச்சிருக்கிற பீரியடுன்றது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே உண்மையாக இருக்கிறவன் உண்மை மாதிரி தோற்றம் கொடுக்குற ஆளுகள் யார் அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே இன்க்ளூடிங் பாடி கான்ஷியஸ்னஸ், நம்ம ஹார்ட்டு துடிக்கிறது, இந்த உடம்பில் உயிர் இருக்கிறதா நம்ம நினைக்கிறது, எல்லாமுமே வந்து தோற்றம் கொடுக்கறது. பட் தே ஆர் நாட் ட்ரூ, தே ஆர் நாட் த ட்ரூத், புரியுதா? இதை வந்து பகவான் வந்து அந்த மதுரையில் கதவை தாளிட்டுண்டு, அவள் அப்பா போய் ஒரு வருஷம் எடுத்து, ஆனால் அந்த தாக்கம் போல, அந்த அந்த டெத்துன்றது என்ன அன்றைக்கி, அதான் இங்கே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் மறந்து போயிடுவாங்க. ஒரு சின்ன உணர்ச்சியிலே கண்டுபிடிச்சிடலாம், ஆன்ம ஞானம் அடைஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கணும், நம்ம எப்படி பயந்தோம், அந்த சம்பவத்துக்கு எப்படி வந்து இப்படிலாம் உணர்ச்சிகள் வந்தது, நம்மளுக்கு பய உணர்ச்சி வந்து, எப்படிலாம் எண்ண ஓட்டங்கள் வந்து, எப்படிலாம் உடம்பு விதுவிதுத்துது, அப்படிலாம் ஒருத்தன் கிளியராக ஞாபகத்தோடு இன்டிமேட்டாக க்ளோஸாக தன்னையே அப்சர்வ் பண்ணியிருந்தான்னா ஒரே ஒரு உணர்ச்சி போகிறோம், புரியுதா? அதில் வந்து அவர்கிட்ட வந்து அந்த ஷாக் மாதிரி செட்டானது வந்து அன்றைக்கே அவருக்கு ப்ளோன் ஓப்பன், அப்பா போன உடனே ப்ளோன் ஓப்பன். அப்பாவுடைய பாடியை சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வராரு, எல்லாரும் பாடியை சுற்றி உட்காந்துன்னு போயிட்டேலே போயிட்டேலேன்னு அழும்பொழுதே வந்து உடம்பு இருக்கே, இவங்க ஏன் போயிட்டேலே போயிட்டேலேன்றாளே, கண்ணமணி தூங்குற மாதிரி தானே இருக்காரு. ஸோ அப்பா அவருக்கு எல்லாம் டேலி ஆகிடுறது, தூக்கம், இறப்பு, மயக்கம், அப்புறம் பெரிய பெரிய யோகிகளாக இருக்கிறது, அது இதுன்னு எல்லாம் டேலி ஆகிடும். அதுதானே ஒரே டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கண்ண முடின்னு உட்கார்றது தானே, கண்ண முடின்னு உட்கார்ந்தா அவன் ஏதோ தியானம் பண்ணுறான், சமாதி பண்ணுறான்னு சொல்ல போகிறோம். அதுவே உடம்பு கடந்து தூங்கி இருந்ததுன்னா தூங்கிட்டு இருக்கா சொல்ல போகிறோம், அதுவே வந்து டெத்துன்னு சொல்கிறோம். கொஞ்சம் நேரத்தில் அது டீகம்போஸ் ஆக போகிறது. இதே தான் புத்தர் என்ன பண்ணார், 10 நாள் சிமெட்ரி கான்டெம்ப்ளேஷனே பண்ணார் உட்காந்து, புரியுதா? ஒரு ஒரு டெட் பாடி ஹவு இட் டீகம்போசஸ் பார்க்குறாரு, உட்காந்து தினமும் பார்க்குறாரு, ஃபிசிக்கலாக பார்த்து அந்த புத்திக்கு சொல்கிறாரு. நெவர் பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ, இந்த என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்கோ பண்ணுறதுன்னு அந்த ஆப்ஜெக்டிவாக சயின்ஸ் மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி பார்க்குறாரு. 10 டே சிமெட்ரி கான்டெம்ப்ளேஷன்ஸ்னு பேர், அந்த காலத்தை பரியல் பண்ணுவார்ல, உள்ளுக்குள்ளேருந்து எப்படி புழு வருது, ஹீட்டு மாத்திரம் போய் வேற வரைச்சு, அந்த வரைச்ச பாடி எப்படி எல்லாம் இது வருது, ஸ்ட்ரெச்சாக இருக்குது, திருப்பி எப்படி இது வருது, அப்புறம் எப்படி லிக்விடெல்லாம் வெளில வருது, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்புறம் அதுவே எப்படி புழுவாக வர்றது, எங்கேருந்து புழு புதுசாக வரலையே, அதே பூஷணிக்காலேருந்து தானே வருது, கெடுப்பான பூஷணிக்காலை, அழுகின பூஷணிக்காலும் புழு வருது, பூச்சி வருது, துர்க்கந்தம் வருது, அது ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த அந்த ஜீவர்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி இவரும் ஃபிசிக்ஸ் மாதிரி பார்க்குறாரு, புரியுதா? உயிருள்ள ஜீவர்கள்கிட்டேருந்து பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக இங்கே வந்து மைண்டு தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மைண்டை நேர பிடிப்போம்னு சொல்லிட்டு தனக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கிறார், காட்டுக்கு போகிறார். ஸோ இப்படி பார்த்தேன்னா இவர் வந்து நேர வாடி இருக்கேன், இவங்க வந்து போயிட்டு, சரி ஓகே, இவா மீன் பண்ணுறதே வேற இல்லை, வேற லெவல், இந்த ஃபிசிக்கல் லெவலே கிடையாது, நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கிடையாது, இந்த ஷாக்கு வந்து அப்படியே இருக்குது, அது உள்ளே போட்டு இதுவே பண்ணின்னு இருக்கு. அதுக்கப்புறம் மதுரைக்கு வராரு, அதுக்கப்புறம் அந்த பெரிய புராணத்தில் இருக்கிற அவா புஸ்தகம், பெரிய புராண புஸ்தகம் கிடைக்கிது, அதெல்லாம் பார்க்குறாரு. எல்லா அடியார்கள்லாம் பார்த்தா எல்லாம் விஞ்ஞானிகள் மாதிரி சூக்குமாக தான் ஆராய்ச்சி பண்ணவா, உணர்ச்சிகளை தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கா, ஸோ ஃபவுண்டேஷனே உணர்ச்சி தான். அதனால தான் பாட்டை பார்த்தீங்கன்னா அவர் பாட்டில் அந்த உணர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார், சயின்டிஸ்ட் மாதிரியே. வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி உருவோறுதலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியாமது உந்தி பெறடுவார். நீ அங்கே போய் ஆராய்ஞ்சிட்டு இருக்காதப்பா, நீ போய் ஸ்பேஸில் போய் ஆட்டாமையும் அதையும் இதையும் பார்த்துட்டு இருக்காத, பிக் பேங்கு அதெல்லாம் தேடாத, பிக் பேங்கை தேடுற நீயே வந்து தூக்கத்தில் இல்லை,
அதனால் வெளி விஷயத்தை நீயாவே வாண்டனா இப்போ விட்டுடு, இன்னும் குவிக்காக கற்றுத்தரேன்றார். அவர் யாரு? ரமண மகர்ஷி. ஜஸ்ட் லைக் தட் இருக்கு உன்னுடைய சோர்ஸ். ஜஸ்ட் லைக் தட் இருக்கிற சோர்ஸ் என்ன? ஸ்பிரிட் தான். அதுக்கு நீங்காத தன்மை தான் அதனோட தன்மை, உண்மை தன்மை தான் அதனோடது. அந்த உணர்ச்சி தான் உண்மை உணர்ச்சி, தூக்க உணர்ச்சி தான் உண்மை உணர்ச்சின்றார். வெளி விடயங்களை விட்டு தூக்கத்தில் சர்வசாதாரணமாக விட்டுட்டு தானே கிடக்கும். இங்கே வந்து விழிப்பு நிலையில் இப்படி பண்ணுன்றார். வெளி விடயங்களை விட்டுடு. வெளி விடயங்கள் எதனால் வருதுன்றது அடுத்த லைனில் சொல்கிறார். வெளி விடயங்களை விட்டு விடுறது யாரே? மனம், நான், அகந்த, என்ன வேணால் பேர் கொடு, புத்தி, உணர்ச்சி, எண்ணம். ஸோ வெளி விடயங்கள், வெளி உணர்ச்சிகளை விட்டு, வெளின்னா என்ன? உடம்பு, ஈவன் எண்ணங்களை கூட. எண்ணம் வந்து இட் இஸ் ஒன்லி எ நேம் போர்டு ஆஃப் எ ஃபீலிங், புரியுதா? இட் கிராசஸ் த்ரூ யூ. வென் இட் கிராசஸ் த்ரூ யூ, த ஹோல் ஸ்ட்ரக்சர் ஷேக்ஸ், புரியுதா? அதை வந்து அவர் சொல்கிறார் பகவான் ரமண மகர்ஷி. வெளி விடயங்களை விட்டு மனம், வெளி விடயங்களை விட்டால் மனம்னே இருக்காது. அதுக்கு அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மனம், தன் ஒளி ஒரு உனக்கு உன்னோட எண்ணம் நீ சொன்னாலும் சரி, அதுக்கு அடிக்கப்படியாக இருக்கிற உணர்ச்சின்னு சொன்னாலும் சரி, அதுக்கே இங்கே ஒளி, இங்கேருந்து கரண்ட்டு வருது. அது தெரிஞ்ச பிறகு தான் நீ உன் வாழ்க்கைன்ற, என்ன இப்படி பண்ணிட்டான்ற, அப்படி பண்ணிட்டான்ற, புரியுதா? என் உடம்பு வலிக்கிறது இன்னும் சொல்கிறேன், என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கன்னு மன உணர்ச்சியும் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு குரூப் குரூப் குரூப்பாக ஒரு இண்டிபெண்ட்டாக நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கி வச்சுருக்குல்ல இந்த மனம். ஸோ அதுக்கே இங்கேருந்து ஒளி வருது. ஃபஸ்ட்டு அதை பாருன்றார், புரியுதா? அதுக்கு ஃபஸ்ட்டு நீ வந்து யூ ஷுட் பி அவே ஃப்ரம் ஆல் தீஸ் ஆப்ஜெக்டிவ் இன்டெலிஜென்சஸ், புரியுதா? ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜ், ஒரு டச்ன்றது ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜ். தொட்டு ஃபீல் பண்ணுறோம், இது என்ன என்னப்பா இப்படி சாதம் இப்படி ஆறி கிடக்கு, இதை வந்து கொண்டு வந்து வைக்கிற சாப்பாட்டுக்கு அப்படின்னு இல்லை ஹோட்டலில் கேட்குறோம். டச் ஃபீலிங்கில் தானே கேட்குறோம். அது ஒரு ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் தானே. அது சவுண்ட் அண்ட் ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் தானே. என்ன அங்கே மைக் சரியில்லையா, ஆடியோ என்ன இப்படி இருக்க, ஜாரிங்காக இருக்கு, அது மாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி எல்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ் நாலேஜ், இந்த ஜீவன் மேலே உடம்பு மேலே படுறதெல்லாம். ஸோ இதெல்லாம் வெளிவிடயங்கள். திருப்பி இது படுற மனமும் மனத்துக்குத்தான் அது வெளிவிடயங்களாக அறியப்படுறது, பார்க்கப்படுறது, உணரப்படுறது. ஸோ மனத்துக்கு எங்கே கரண்ட் வருது? இப்போ வந்து நான் வந்து ஒரு டேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்காதுப்பா, நான் சொல்கிற ஸ்வீட்டு நீ எல்லாம் இப்போ ரெசிபிலாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த ஸ்வீட்டு இப்படி இருக்காது அப்படின்னு நீ சொல்லும்பொழுது உனக்கு நாலெட்ஜாக இருக்காது, அவனுக்கு செய்முறையாக நீ எதிர்பார்க்குற, புரியுதா? அப்போ உனக்கு நாலெட்ஜுனா பாஸ்ட்டு, அந்த பாஸ்ட்டை வந்து எங்கேயோ அருவமாக சூக்ஷ்ம சரீரமாக எண்ணெய் கூட்டங்களில் வச்சுருக்க, நீ அதை வச்சுட்டு தான் இப்போ நீ நடைமுறையில் அதை கேட்டுருக்க. ஸோ இங்கே மாதிரி சூக்ஷ்ம சரீரமும் இருக்குது, அதுவும் சூக்ஷ்ம சரீரமும் வெளி விஷயம்ன்றாரு. எண்ணங்களும் வெளி விஷயம், எண்ணத்துக்கு அடிப்படையாக இருக்கிற நீ அந்த டேஸ்ட்டை அனுபவித்தவனாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ கான்க்ரீட்டாக பேசுகிற. இது இல்லைப்பா, கலர் கிலர் எல்லாம் கொண்டு வந்துட்டேன், ஆனால் அந்த ஸ்வீட் கிடையாது, பாது இன்னொரு ஃப்ளேவர் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்ப்பா அப்படி. ஏன்னா அது உணர்ச்சியை தொட்டிருக்கு புத்தியில், அதனால் அது என்ன பண்ணுறது? இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு மறுக்கிறது, எண்ணங்களெல்லாம் நிராகரிக்கிறது, புரியுதா? ஸோ அதுவும் வந்து வெளி விஷயம்ன்றார். எல்லாமுமே வந்து விசிட்டர்ஸ்ன்றார், புரியுதா? நானே விசிட்டராக இருக்கிறதுனால நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன்ப்பா, அந்த ஃபீலிங் இதில் வரலப்பா, அந்த டேஸ்ட்டு வரலப்பான்னு அந்த உணர்ச்சியை சொல்கிறான், நான் சொல்கிறது. அப்புறம் வந்து ரெசிபி பிரகாரம் எல்லா வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டு, நீ போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டு, ஆனால் இதுவும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்தேன்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தா இது எல்லாமுமே வெளிவிடயங்கள்ன்றது அவர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சதுனால என்ன சொல்லுவார்? வேக்கிங் ஸ்டேட்டை வந்து நீ வந்து சீரியஸாக எடுத்துக்காத, அங்கே போய் மாட்டிக்கிட்டேன்னா வெளிவிடயங்களே உன்னை போட்டு புரட்டி எடுத்துடும், உனக்கு டைம் இல்லைன்றார், புரியுதா? அதனால் நீ வந்து வாழ்க்கையும் விடாத. அதை வந்து வச்சனாமத்தில் வேறு விதமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? துறவு எனக்கு வந்தது, இதுக்கு துறவே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் தான் இம்பார்ட்டன்ஸ். உன்னுடைய ஆதி மூலத்தை கண்டுபிடிக்கிற உன்னுடைய ஸ்பிரிட்டு, ஸ்பிரிட் உன்னோட ஸ்பிரிட்டா உலகத்தோட ஸ்பிரிட்டா, ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பிரிட்டு, அதுக்கப்புறம் மைண்டு, அதுக்கப்புறம் மேட்டர். நீ வந்து மேட்டராக இருக்கிறதே மைண்டு தான், மைண்டாக இருக்கிறதும் ஸ்பிரிட்டு தான். ஸோ ஸ்பிரிட்டுக்குள்ளே மைண்டாக இருக்கிறது வந்து மேட்டரை வச்சுட்டுருக்கு. நீ உங்ககிட்ட வந்து மனுஷன் உனக்கு கொடுக்கப்பட்டது வந்து அதுதான் பியூட்டிஃபுல்லாக அந்த மைண்டை கொடுத்துருக்கு. மைண்டை மாத்திரம் நீ தனியாக அழகாக பார்க்கலாம், அது பேர் தான் வந்து இன்னர் சயின்ஸ், மெய்ஞான கல்வி. அதை நீ உபயோகிச்சுக்கோ, வேஸ்ட் பண்ணிடாத. நீ உன்னையே பார்க்க ஆரம்பி, உன்கிட்ட ருசிக்கிறவன் யார், புரியுதா?
வெறுக்கிறவன் யார், நம்புகிறவன் யார், காலமாக இருக்கிறவன் யார், அதெல்லாம் வந்து எண்ணமாக தான் இருக்குது இப்போது. ஸோ அதுக்கு எங்கேருந்து ஒளி வருது, ஒளி எங்கேருந்து வருதுன்னு அவர் கேட்குறத என்ன சொல்கிறாரு, வெளிவிடங்களை விட்டு மனம் தன் ஒளி உரு ஓறுதலே முந்திப்பற, ஓறுதல்னா ஆராய்ச்சி செய்தல், புரியுதா, தன் ஒளி உருவை ஆராய்ச்சி செய்தலே உந்திப்பற, அதை விட்டுட்டும். அதாவது என்ன, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கிற, உடல் மூலமாக அனுபவிக்கிற, மேட்டர் மூலமாக அனுபவிக்கிற சூக்கும சரீரமான, சூக்கும தேகமான மனம் புத்தி அகந்தை இவைகளுக்கே எங்கே இருந்து ஒளி வருகிறது அப்படின்னு பார்த்தேன்னா, ஒருதலை உந்திப்பற உண்மை உணர்ச்சியாம் இது உந்திப்பறன்றார். உண்மையா இது உணர்வுப்பா, டோன்ட் ஈவன் மிஸ்டேக் இட் ஃபார் யுவர் ஃபேக் நான் ஃபேக் ஐ, புரியுதா, அது உன்னுடைய ஃபேக் ஐ இல்லை அப்படின்றத அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அங்கேயே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடச்சிருத்து, 16 வயசுக்கு அவருக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடச்சிருத்து. இவங்க எல்லாரும் அழறது வந்து அப்பா உடம்பை தான் அப்பாவாக நினச்சிட்டுருக்காங்க, கணவர் உடம்பை தான் அம்மா வந்து கணவனாக நினச்சிட்டுருக்கா, தம்பி வந்து அப்பா உடம்பை நினச்சிட்டுருக்கான், நம்மளையும் இப்படி இது ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நம்ம எதையுமே நினைக்கிறவனை ஃபஸ்ட்டு பார்ப்போம், எங்கிட்ட அப்பாவை இறந்தவராக நினைக்கிறவனாக இருக்கட்டும், கொஞ்ச நேரம் முன்னாடி வாழ்ந்தவராக நினைக்கிறவனாக இருக்கட்டும், அந்த நினைக்கிறவனுக்கு எங்கேருந்து ஒளி வருது, அதே மாதிரி தானே அவரும் இருந்தார், புரியுதா, சாகிறதுக்கு முன்னாடி அவர் நினப்பு மயமாகவே இருந்தார், உடம்பு நினைப்பு மயமாக இருந்தார், உறவு நினைப்பு மயமாக இருந்தார், மொத்தத்தில் நினைப்புக்கு என்ன உருவம், எங்கேருந்து ஒளி அப்படின்றது அது ஃபஸ்ட்டு வந்துடுத்து, அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு மரண அனுபவம் மாதிரி டப்புன்னு மதுரைக்கு போன பிறகு கண்ண மூடின்னு அப்படி ஒரு 20 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு மினிட்லேயே போயிடுது உள்ள பேச்சு இல்லை, அதே இவளுக்கெல்லாம் இமிடியட்டாக அரெஸ்ட் ஆகிடுது, என்ன சயின்ஸில் இருக்காவா, புரியுது, பர்பஸ் தெரியுது, ஸோ கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிடுறது. அப்படியே அப்படியே பார்த்தா ஐயோ, இந்த பார்க்குறவன் வந்து ஆக்சுவலாக வெங்கட்ராமன்ற ரமணன் கிடையாது, அந்த பார்வையை நீக்கவே முடியலையே, எண்ணமாகவே மாறமாட்டேன்றது, எண்ணம் எல்லாம் மேகம் மாதிரி தெரியுது அவருக்கு, அது டீப் ஸ்பேஸ் மாதிரி தெரியுது, ஸ்பேஸுக்கும் வடிவம் இல்லை, புரியுதா, அதே மாதிரி சித்தாவே தெரியுது, அறிவாகவே தெரியுது, அதுக்கு வடிவமே இல்லை, அதுக்கு வடிவம் இல்லை, ஆனால் இந்த எண்ணத்துக்கு வடிவம் இருக்க, இது வருது போகுது, பட் அது போல அசையக்கூடல, அதை மறந்தா இது வரும் அப்படின்னு தெரிஞ்சது, அதில் தோயாமல் இருந்தா, அதை உணராமல் இருந்தா, அதனுடைய சயின்ஸ் தெரியாமல் இருந்தா எண்ணமாக இருக்கும், உணர்ச்சியாக இருக்கும், இது ரெண்டுமே உடம்பு சம்மந்தப்பட்டது, உலக சம்மந்தப்பட்டது, இவர்கள் வந்து ஒரு தனியாக இப்படி தனியாக பிரிஞ்சு போன கட்சி இது, புரியுதா, ஆன்மாவை விட்டு, அதனால தான் ஸ்பிரிட்டை விட்டு பிரிஞ்சு போன கட்சி, பிரிஞ்சு போன கட்சியில் பிரிவினையை ஏற்படுத்துகிற அந்த ஸ்பாட்டை மாத்திரம் நீ பார்த்தேன்னா, பிரிவினையே இல்லாமல் நீ வந்து ஆக்சுவலாக ஒன்றுபட்டுட்டே இருப்பேன்றாரு, புரியுதா, பிரிவினையே இல்லாமல். இப்போ வந்து நீ வந்து நான் வெளியிலேருந்து 5 புலன் காட்சிகள் வருது, கண்ணு வந்து பார்த்தல் டேட்டாவை எடுத்துகிட்டு ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போகிறது, பேரலெல்லாம் மைண்ட் திங்க் பண்ணிகிட்டே இருக்கு, காட்சியை வச்சுட்டு மைண்டு திங்க் பண்ணுறது, கரெக்டாக ஒரு டாட்ஸ்மேன் இருக்கார், அவர் படம் போட்டுக்கிட்டே அதில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பெரிய டாட்ஸ்மேன் அந்த போர்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இருக்கும்போது, இந்த இடத்துல என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு அவர் யோசிக்கும் போது, ஆக்சுவலாக அந்த பேப்பரில் யோசிக்கிறாரு, உள்ளுக்குள்ளே மனவெளியில் அந்த இடத்த பார்த்து இது போட்டுருக்கார், இங்கே எப்படி பீம் வைக்கலாம், இந்த இடத்துல எவ்வளோ லென்டல் வரும், அப்படி இப்படின்னு எக்ஸாக்டாக தத்ரூபமாக பார்க்குறாரா இல்லையா. ஸோ அந்த தத்ரூபமாக பார்க்கற எண்ணக்கூட்டங்கள் உணர்ச்சி கூட்டங்கள் கூட பிரிஞ்ச வைகள்ன்றதை பார்க்குறார், அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பின்னாடி இருக்குன்னு பார்க்குறார், தட் நெவர் மூவ்ஸ் பட் திஸ் மூவ்ஸ், வை திஸ் மூவ்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இந்த ஐடென்டிஃபிகேஷனே இதுவாக மாறுறதுன்னு பார்க்குறாரு, எந்த ஐடென்டிஃபிகேஷன், நான்ன்றதை இதையே நாளைக்குள்ளே கொடுத்தாகணும், இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு, எனக்கு தான் சந்தேகம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையாக வந்து அந்த ஐ வருது, ஐ வரும்போது ப்ராஜெக்டை கண்டினியூ ஆகுது, நிறைய மூமெண்ட்ஸ் நடக்கிறது, புரியுதா, மனத்தில் எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், நாளைன்ற நிர்பந்தம், காலம் எல்லாம் வருது, பட் உத்து பார்த்தா இவங்கள்லாம் யாருடா, ப்ராஜெக்டை விட்டுட்டு இவங்கள்லாம் யாருடா பாருன்றார், புரியுதா, ரமண மகர்ஷி ப்ராஜெக்டே விட்டுடு, இவங்கெல்லாம் யாருன்னு பாரு, வாழ்க்கையே இதுக்கு யூஸ் பண்ணுன்ற, புரியுதா, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து திருவண்ணாமலைக்கு வந்து கோமணம் கட்டின்னு உட்கார மாதிரி ஆச்சு, பட்டு நீ யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, போய் என்ன பண்ண போகிற,
ஆராய வேண்டியது உள்ளுக்குள்ள தானே. ஃபார்ம்லெஸ் பொருளை தேடுறதுக்கு ஃபார்ம் வந்து எப்படி உனக்கு எடுக்க முடியும்? உணவு கூட என்ன பண்ண முடியும்? உன்னோட இன்ட்ரெஸ்ட் தானே. ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வச்சுன்னு அப்படி ஆரம்பி அப்படியே அது சரக்குன்னு இழுத்துக்கோ. உன்ன இழுத்துனா இங்கேயும் ஒன்றும் மிஸ் ஆகிட மாட்டேன். ஏன்னா இன்னும் ஷார்ப் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதே ஆகாசத்தில் தான் எல்லாமே வரணும். நட்சத்திரங்களே நிற்கிறது தான். இதில் வந்து பிளானெட்டை கான்ஃபிகர் பண்ணுறதா கஷ்டம், புரியுதா? நட்சத்திரங்களை சுற்றி சுற்றி வருது தானே பிளானெட். அதே போல் ஆன்மச்சூரியனை சுற்றி தானே சர்வ ஐடியாஸும் உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த ஐடியாஸ்லாம் பாடியை வச்சுட்டு உற்பத்தி ஆகுதுன்னு பார்க்குறாரு, புரியுதா? நானே மனம், நானே புத்தி, நானே பந்தம், நானே விடுதலை. அதனால தான் நீ வந்து மன எண்ணக்கூட்டங்களெல்லாம் அழிக்க வேண்டாம். புத்தியில் வந்து ஏதோ சாமர்த்தியமாக ஏதோ கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்டிவிட்டியே கிடையாது. இது சப்ஜெக்டில் நிற்கிறது தான் இங்கே. அது முதல்ல பார்த்தா மடத்தனம் மாதிரி இருக்கும், மக்கு மாதிரின்னு இருந்துட்டுருப்போம், புரியுதா? ஆனால் அது மக்குத்தனம் இல்லை. உனக்கு சுபவாசனை முழிச்சுட்டு இருந்ததுனால உனக்கு ஞானம் வந்தே ஆகணும். அதனால் அங்கே அது நீ வெயிட் பண்ணுறது, புரியுதா? எல்லாம் இப்போ மனித ஏன் வந்து 750 கோடி மக்களும் எவ்வளவோ இந்த கலியுகம் சொல்லப்படுறது எவ்வளவோ வருடங்களாக நடந்திருக்கு. கலியினுடைய கடைசி 5000 வருஷன்ற அளவுக்கு இப்போ பேசின்னு இருக்கா, புரியுதா? இப்போ திருப்பி வந்து அடுத்த சைக்கிள் வரணுமோ என்னவோ, அதுக்கு தான் எல்லா சயின்ஸும் வருது. இது பொத்து பொத்து பொத்துன்னு 750 கோடி மக்களுக்கு வந்து விடுது. ஆனால் அங்கே ஏதோ விட்டுட்டேன். எங்கே விட்டுட்டேன்னு பார்த்தா ஆப்வியஸாக விட்ட இடம் 3 அவஸ்தைகளில் தூக்கத்தில் விட்டுட்டோம். தூக்கம்ன்றது என்னுடைய இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் கூட பண்ண வேண்டாம், வெளி விடயங்களெல்லாம் கூட விட வேண்டாம். உன்னோட ஒளியை தனியாக கூட தர வேண்டாம். அதுவே இது, இது அதுவன்று, விழிப்பு நிலை அதுவன்று. அதனால்தான் விழிப்பு நிலையில் எங்கேயுமே ரொம்ப ஆழ போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் என்ன எல்லாம் போய் நீ பார்க்குற சூரியன்லேருந்து எல்லாம் கட்டப்பட்டது. அதை வந்து இப்போ நம்மளுக்கு உடனடியாக 2012 எல்லா உண்மையும் வந்து விழுந்துச்சு. 5% தான் விசிபிள் யூனிவர்ஸ், பர்சீவபிள் யூனிவர்ஸ், பர்சீவபிள் காஸ்மாஸ். அதாவது இந்த சயின்ஸுக்கு, இந்த மனித சயின்ஸுக்கு நம்மளை விட இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், வேற்று கிரகத்தில் இருக்கான். அவன் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிக்கிறான், புரியுதா? நம்மளால் வந்து அங்கே போக முடியல. அவன் வந்து யூஎஃப்ஓவாக வரான் இங்கே. பட் அப்படி வந்தாலும் அவனுக்கு வரது போக்கு போகிறதுன்னு இருக்குன்னாலே அவன் ஞான அடையலைன்னு அர்த்தம், புரியுதா? சூரியன் வந்து நம்மளுடைய விழிப்பு நிலைக்கு அவர் வர்றார். நம்ம என்ன நினச்சிருக்கோம், நம்ம அடுத்த நாளைக்கு முடிச்சுக்கிறோம் நம்ம நினச்சிக்கிறோம் தப்பா. நம்ம முடிச்சிக்கல, அவர் விசிட் பண்ணின்னு இருக்கார். உன் கான்சியஸ்னஸுக்கு தினம் தினம் கான்சியஸ்னஸ்னு என்ன, உன் மனத்துக்கு உணர்த்திட்டே இருக்கார். நான் பொய்யே, நான் உன்னால் படைக்கப்பட்டவன், உன் மனத்தினால் படைக்கப்பட்டவன், உன் எண்ணத்தினால் படைக்கப்பட்டவன், புத்தியினால் படைக்கப்பட்டவன். உன்னோட புத்தியும் மனமும் நானும் பிரபஞ்சமும் எல்லாரும் ஒரே கூட்டம், இந்த சைடில் நிற்கிறோம். நீ நம்ம எல்லாமே இல்லை, நம்மளுக்கெல்லாம் ஒரு மூலவர் இருக்கார், அவர் வந்து ஆன்மபொருளே. அதை நீ தான் பார்க்க முடியும், நான் பார்க்க முடியாது அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய செட்டு, புரியுதா? ஒரு ஸ்பேஸ்னுடைய தத்துவம் இருக்கிறது ஏன் மகத்தத்துவமாக ஸ்பேஸ் ஏன் இருக்குன்னா, இட் ஆல்வேஸ் டீச்சர்ஸ் ஞானம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவாளுக்கு என்ன ஆகிடுது, ஃபஸ்ட்டு இந்த என்டார்ஸ்மெண்ட் நல்லா கிடச்சிருது. ஸோ இங்கே வந்து 5 புலனை யூஸ் பண்ண வேண்டாம். உடம்பு கூட உடம்பு ஆர்பிட்டில் இல்லவே இல்லை, பௌதீக சரீரத்தில் இல்லவே இல்லை. அப்படின்னா பௌதீக சரீரமாக இருக்கிற இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கப்படணும். அதை தான் தமிழ்நாட்டிலையும் வா உள்ளுன்னு கிளியராக சொல்லிட்டான். அந்த உள்ள கடை அதுதான் கடவுள். உள்ள கடந்தால் என்ன, தூக்கம். தூக்கம் வந்து பரிபூர்ண ஞான நிலை, மெய்ஞான விஞ்ஞான நிலை. பொறுமா, அந்த லிங்க் வந்து சயின்டிஸ்டுக்கும் தேகம் எஸ்டேட், புரியுதா? சரி, அவ ஃபிசிக்கலாகவே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கா. $10 பில்லியன் செலவழித்து எவ்வளோ புத்தி திறமைகள்லாம் விட்டு எல்லாரும் உடம்பா தங்களை நினச்சிட்டு அந்த பெயராகவும் உருவம் நினச்சிருந்தாலும் அவள் கண்டுபிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப மகோன்னதமான விஷயம். இந்த காட்ஸ் பார்ட்டிகள்னு அவள் பிளாக் டார்க் மேட்டரை சொல்கிறான், அதனுடைய ஒரு திவலையை சொல்கிறான். இதை தவிர 95% வேற இம்பர்சிவபிளாக இருக்குன்றான். ஸோ என்ன கண்டுபிடிச்சாலும் அவள் விஸ்வாமித்திரர் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கா. ஆனால் அங்கே அவளுக்கு லிங்க் இல்லை, ஏன்னா பார்க்குற அவனே பெரிய பொருள்னு அவனுக்கு தெரியல. அதை வந்து இவா வந்து முதல்லையே முடிச்சிட்டாங்க.
முதல்ல முடிச்சு. ஏன்னா அதில் இருந்துட்டு தான் இங்கே ஆட்சி புரிதல், அதில் இருந்து தான் சாதாரண குடும்பத்தை நடத்துதல், சாதாரண அன்றாட உணர்ச்சிகள்லாம் பெரிய பெரிய மகா ஞான லெவலில் நிற்கிறாள். ஏன்னா ஞானம்ன்றது எளிது, வாழ்க்கை தான் கஷ்டம், வாழ்க்கை சயின்ஸ் தான் கஷ்டம். வாழ்க்கைக்கு தான் நீ வந்து ஆப்ஜெக்டிவாக படிக்கணும். படிக்கிறவனே பார்த்துட்டேன்னா உண்மையாக படிக்க வேண்டியது அதுதானே, உயிரினோட படிப்பு இல்லை, அது உண்மையான உயிரை பற்றிய படிப்பு. அதனுடைய உண்மையாக அதுக்கு தோற்றம் இருக்கா பார்த்தீங்கன்னா அதுக்கு தோற்றமே இல்லை. தூக்கத்தில் நீ பிறந்தவனே இல்லாதப்போ அங்கே எப்படி இறந்தவனாவே? ஸோ பிறந்தவன் இறந்தவன்லாம் மனம்ன்ற பொய் வஸ்து வந்து நான்ன்ற பொய் வஸ்து உடம்பாக எழுந்துக்கிற விஷயமா போயிட்டோம். ஸோ இப்போ எடுத்த எடுப்புலேயே இது வந்து கண்ண மூடி இப்போ உட்காந்தா நம்ம நான் சொல்கிறத இப்போ தியானத்தில் சும்மா இருக்க சுகமோ சுகம்னு சொல்கிறேன், அது எடுத்த உடனே தெரிஞ்சிடும். அட இவன் போக்கத்தை வேண்டா, உட்காந்துட்டு தியானம் பண்ணுறோம், போக்கத்தை வேண்டா. ஆனாலும் வந்து அவன் இல்லாமல் போயிடுறான். ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா அவன் இல்லை, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றும் இல்லாமல் ஒரு இருட்டு மாதிரி இருக்குது. இருட்டு மாதிரி இருக்குது, இது அச்சலத்தன்மை, அது அன்மூவிங். அப்புறம் சைலன்ஸ் வேறு, இது வந்து ஒலியோடு வருது, உடம்புனால ஒலியோடு வருது, உடம்பு நினைப்புனால, உடம்பை உயிராக நினைக்கிறதுனால, நானாக நினைக்கிறதுனால மனம் வந்துட்டே இருக்குது, மனம் தானாக அடங்காது. அதனால தான் இவா ஞானிகளுக்கு வந்து அவ வந்து ஜஸ்ட் தே விசிட் ஹியர், தே விசிட் எஸ் ரமணா, தே விசிட் எஸ் ராகவேந்திரா, தே விசிட் எஸ் ஆதிசங்கரா, தே விசிட் எஸ் ப்ராஃபட் முகமட், தே விசிட் எஸ் ஜீசஸ், தே விசிட் எஸ் கிரேட் சயின்ஸ் சிஎம்ஸ் கபீர் அப்படின்னு எல்லாருமா வரா. அவளுக்கு எடுத்த அடுப்பில் தெரியுது இது கண்கட்டு வித்தை, இதில் பாவம் சீரியஸாக இருக்கும். அதுவும் விழிப்பு நிலையில் சூரியனையும் சந்திரனையும் தாம உடம்பையும் எல்லாத்தையும் ஒன்றா ஒரே ப்ராடக்டை பார்க்குற மாதிரி தான் நம்மளே பார்க்குறோம். சரி, அமிட் சோ மெனி ஃபினாமினல் யூனிவர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஃபினாமினல் யூனிவர்ஸ், வி டேக் அவர் செல்ஸ் எஸ் ஒன் ஆப்ஜெக்ட், புரியுதா? அண்ட் வி யூஸ் அப்சர்வேஷன் கண்டினியூஸ்லி வித்தவுட் நோயிங் ஹூ இஸ் த அப்சர்வர், புரியுதா? இந்த ஆப்சர்வேஷனுக்கு சப்ஜெக்டாக எங்கேருந்து ஃபஸ்ட்டு கரண்ட் இருக்குது? வாட் கரண்ட் இஸ் இட், ஹூஸ் கரண்ட் இஸ் இட், வேர் ஃப்ரம் இட் கம்ஸ், கம்ஸ் ஆர் கோஸ், வெதர் ரியலி இட் இஸ் கம்மிங் டிசெண்டிங் வித்இன் த பாடி. ஏன் அந்த கன்ஃபியூஷன்லாம் வருதுன்னா தூக்கத்தில் இருட்டில் இருந்தால் மாதிரியும், உள்ளுக்கு அவன் வந்து நான் வந்து தூங்க போன மாதிரியும், மனம் தூங்க போன மாதிரியும், உடம்பு தூங்க போன மாதிரியும், உடம்பு தான் அவனாகும் மனமாகும் நானாகும், விழிப்பு நிலை பூரா நம்மளை இட் இஸ் ஆப்லிட்டரேட்டிங் இல்லை, மறைக்கிறது இல்லை, இட் இஸ் வெயிலிங் கண்டினியூஸ்லி, விழிப்பு நிலை பூரா மறைப்பு தானே. நீ உன்னை வந்து அந்த ஸ்ட்ரக்ட் அந்த லொக்கேஷனுக்குள்ளே தானே நீ வந்து உன்னோட எல்லா கன்செப்ஷனும் அந்த எங்கே வந்து நீ வந்து நானை வந்து வெறும் எண்ணமாக பாசிங் தாட்டாக நினைச்சாலும் சரி, மறப்பாக நினைச்சாலும் சரி, மறப்புக்கு பின்னாடி நான் இருக்கேன், ஆனால் இது மறந்துவிட்டேன் அப்படின்னு யாரை சொல்கிற? ஸோ உன்னை ஆப்ஜெக்டாக எடுத்திருந்தா தானே நினப்பு மறப்பெல்லாம் அது மேலே போடுவேன். நீ எதிர்க்க இருக்கிற ஒரு சுவிட்ச் போர்டு லைட் எரியல அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அது ஆப்ஜெக்டாக நினச்சா தானே ரிப்பேர் பண்ண முடியும், புரியுதா? மறந்தவனை ஒரு ஆப்ஜெக்டாக நினச்சா தானே ஐயோ மறந்து போயிட்டான்னு அவனை கம்ப்ளைண்டாக நீ நினைக்க முடியும். அந்த நினப்பு கூட ஒரு நினப்பு தானே, அந்த நினப்பு கூட எங்கேருந்து வந்தது? சக்தி. ஸோ மொத்தத்தில் நினப்புக்கோ மறப்புக்கோ சக்தி ஏதோ ஒன்று இருக்கணும், சென்டர் இருக்கணும்ல, அந்த சென்டரை வா தேடுற, புரியுதா? அதனால தான் அவளுக்கு அனுபவம் ஃபஸ்ட்டு வந்துடுது. ஐயோ இட் இஸ் அ நேம்லெஸ் ஃபார்ம்லெஸ் பட் ஸ்டில் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பியாண்ட் திஸ் ஃபிசிக்கல் ஃபார்ம். இப்போ என்னுடைய ஞான அனுபவம்ன்றது என்ன? இது உடம்புக்கே நடக்காது, உன்னுடைய உடம்புக்கும் நடக்காது, யாருடைய உடம்புக்கும் நடக்க போகுது. உடம்பை ஞானமயமாக்கலை, உடம்பு ஞானியே கிடையாது, புரியுதா? இட் இஸ் நான் லொக்கேஷனல் ஃபார்ம்லெஸ் நேம்லெஸ் ஆம்னிபோட்டன்ட் பாயிண்ட். பாயிண்ட்னா உடனே ஸ்பேஸில் பாயிண்ட் இல்லை, என்ன ஸ்பேஸுக்கே ஸ்பேஸ்ன்னு சொல்லப்படுற ஆட்டம் ஆக்சுவலாக ஸ்பேஸ் ஆட்டம் தானே. ஸோ ஆட்டமே வந்து ஆட்டமுக்கு ஆட்டமாகவே இருக்கிறது, அதுன்னா ஸ்பேஸாக இருக்கிறது அதுதானே அர்த்தம். ஸோ எல்லாமே பெனல்டிமேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தூக்கம் மாதிரி சைலன்ஸில் போய் முடியுது, ஸ்டில்னஸில் போய் முடியுது. ஸ்டில்னஸ் இஸ் த ஹப், அதுக்கு வந்து அவ ஃபஸ்ட்டு இது போயிடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான், சொல்லி கொடுத்து வராது.
அவர் 40 சுயில் எழுதியிருக்கார், உள்ளது 40 உபதேசம் தேரில் 30 எழுதியிருக்கார், அருணாச்சல அஷ்டகம் எழுதியிருக்கார், அக்ஷரம் நம்ம ஏகாப்பட்டது எழுதியிருக்கார், ஆன்மபோதம் டிரான்ஸ்லேட்லாம் வர பண்ணியிருக்கார். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு 5 சுயுள்ள ஒரு பகவான் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை சார். பகவத்கீதையில் 900 செயல் மேலே இருக்குது, 18 அத்தியாயங்களில் ஒரே ஒரு செயல் பயங்கரமான பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச அப்படின்வார். துக்கம் வருந்தாதே, சோகம் கொள்ளாதே, சுச்சன்னா சோகம் கொள்ளாதே, வருந்தாதே, துயரப்படாதே, அதாவது எல்லா தர்மங்களையும் விடு அப்படின்னா என்ன சொல்கிறாரு, bring an end to this manifest cosmos in you. அது வந்து உன்னுடைய எண்ணங்களாக தான் அது இருக்கு. எல்லா தர்மங்களும் எண்ணங்கள் தானே, அதுலேருந்து நீ ரூல்ஸ் வச்சுருக்க, வேல்யூஸ் வச்சுருக்க, வேல்யூஸ் வச்சுருக்கிறவன் நானே, நானே தான் எண்ணம், நானே தான் உணர்ச்சி, நானே தான் நஷ்டம், நானே தான் லாபம், நானே தான் வந்து சுகம், நானே தான் துக்கம், நானே தான் ஆண், நானே தான் பெண், நானே தான் வானம். ஸோ இங்கே நானுக்கு முடிவு கொண்டு வந்தேன், அதுதான் எல்லா தர்மத்தையும் எனக்கு கொடுன்றார். பரித்தியஜ் என்னென்ன, கம்ப்ளீட் விட்டுடு. பை சாக்ரிஃபைஸ் அலோன் ஒன் அட்டைன்ஸ். என்ன சாக்ரிஃபைஸ், இன்னர் சாக்ரிஃபைஸ், தட் வாட் எவர் த ஃபீலிங் யூ ஆர் அட் ஏ பர்டிகுலர் மூமெண்ட், தட் டசன்ட் ஹாவ் அ ரியாலிட்டி, தட் இஸ் நாட் ரியல். இட் இஸ் அப்சர்வ்டு பை சம் அப்சர்வர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கண்டிஷன்ட் பாஸ்ட். சூரியன் இன்னைக்கு இருக்குன்னா எவ்வளோ பில்லியன் வருஷமா இருக்கேன், அதனுடைய ஒரு நேச்சர் அது சுழல்றது, அவ்வளோதான். அது சுழலட்டும், பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், அதனால தான் வேதம் விதவிதமாக மிஸ்டிக்கலாக சொல்லலாம். அங்கே சூரியன் உதிப்பதில்லை, சந்திரன் வரைவதில்லை, கடல் கொந்தளிப்பதில்லை, இப்படி என்னென்னவோ வர்ண கவிதைகளாக இருக்கும். பட் அகெயின் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் தான் அந்த உணர்ச்சி உணர்ச்சி உணர்ச்சி. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கிளிம்ஸ். எல்லாருக்கும் இல்லாமல் இல்லவே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் தூக்கத்துக்கே போகிறோம். தூக்கத்துக்கு போகிறதுனாலேயே தூக்க சுகத்தை வந்து எல்லாரும் நாடி தேடி விரும்புறதுனாலேயே, அதையும் நம்ம ஆன்ம பொருள்ன்றதை மறந்ததுனாலேயே நான் அதையே வச்சுட்டேன். இப்போ புரியுதா, சாதகமாக நான் உட்காந்துரு தூங்க தெரிஞ்சவன் ஜெயிச்சுட்டான், விழிப்பு நிலையில ஓயாமல் உள்ளே இருக்கிறவன் ஜெயிச்சுட்டான். அவன் வந்து அங்கே ஆக்டே பண்ணவன், ஹேண்டிலே பண்ணும், அவனுடைய தாட்ஸை ஹேண்டில் பண்ணால் தான் அவன் விவகரிக்கணும். அவனோட தாட்ஸை, அவனோட தாட்ஸையோ அவனோட ஃபீலிங்கோ நீ ஹேண்டில் பண்ணாமல் அதை பொறுத்துண்டு என்ன போகிறோம், தாங்கிண்டு என்ன போகிறோம், அங்கேயே 50% கான்கர்ட் வேர்ல்ட் இஸ் கான்கர்ட். இந்த பெரிய சைக்கிள், ஃபினாமினல் சைக்கிள் இருக்குல்ல, எண்ட்லெஸ் டைம் அண்ட் எண்ட்லெஸ் ஸ்பேஸ், தட் இஸ் பீங் கான்கர்ட் இட் திஸ் மூமெண்ட் பை டூயிங் திஸ். சும்மா இருக்க சுகமாக சுகம், சரியா? இப்போ இதை முடிச்சுக்கலாம்.